ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்பர்ட் டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 4 மந்த்ஸ் பேக் வாங்கின வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை நம்ம வாங்கலாமா வேணாமா, இது ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே முன்னாடி போய் சேர முடியுமா வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜெப்ரானிக்ஸ் தரப்புல இருந்து அந்த வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெப்ரானிக்ஸ் வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கேம்பெயின் 102 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஏன் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேட்டரி இதிலே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனிஸ் வந்து, எந்த ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பேட்டரி வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் ஜெப்ரானிக்ஸ் தரப்பு வந்து இந்த ரெண்டு வயர்லெஸ் கீபோர்டுக்கும் சரி மவுஸ்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் வயர்லெஸ் மவுஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்டர். ஸோ ஒரு சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கனெக்டர் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இதில் காம்போ இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஒரே கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீபோர்டுக்கு வருவோம். ஸோ அந்த கீபோர்டை பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலான கீபோர்டுக்கும் இந்த ஒரு கீபோர்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் இருக்கிற கீஸோட சைட்லேயும் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கருத்து இருக்காது. நீங்கள் இந்த கீயை ஈஸியாக கழுவி ஃபுல்லாகவே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வேறு கீபோர்டெலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கீயை கழுட்ட முடிஞ்சாலுமே சரி உங்களால் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது, கீழேலாம் டஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கீபோர்டில் இந்த ஒரு ஃபீச்சர், சைடில் எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறது வந்து நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீபோர்டுக்கு வந்து ஒரு சின்ன டபுள்யூ பேட்டரி போட வேண்டியதாக இருக்கும். அதே மவுஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பட்டன் ரைட் கிளிக் அண்ட் லெஃப்ட் கிளிக் அண்ட் வந்து ஸ்க்ராலிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. மவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேட்டரியுமே நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, இந்த பாக்ஸ்லேயே அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து இந்த கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபே கீ அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியன் கரன்சியோட சிம்பிளை வந்து இந்த ஒரு கீபோர்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதோட அட்வான்டேஜ் எல்லாம் இப்போ பார்க்குறோம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீபோர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர்லாம் ஆன் பண்ணாலோ இல்லைனா கேப்ஸ்லாக் ஆன் பண்ணாலோ இந்த ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது. ஸோ நீங்கள் கேப்ஸ்லாக் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில கீபோர்டில் மேலே வந்து லைட் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த லைட் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வேறு ஒரு கீபோர்டு இல்லைன்னா வேறு மவுஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு இதுலேயுமே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆன் பண்ணியிருக்கிற சமயத்தில் மட்டும்தான் வந்து அதுக்கு பேட்டரி போகும், ஆஃபில் இருக்கும்போது அதுக்கு பேட்டரி வந்து செலவாகாது. பட் இந்த ரெண்டு மவுஸ் அண்ட் கீபோர்டில் ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இதான் ஒரு நான் 2 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுஸோட பேட்டரி வந்து அதுக்குள்ளே எனக்கு ஃபினிஷ் ஆகி வேறு ஒரு செல் போட வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ இது ஒரு மேஜரான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் எனக்கு வேணும், எனக்கு வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச்லாம் எனக்கு தேவையில்ல, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஒரு மவுஸ் சொல்லுங்கள், வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். வயர்லெஸ் கீபோர்டை தனியாகவும் வயர்லெஸ் மவுஸை தனியாக வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1500 இல்லைனா 1000 ருபீஸ்க்கு மேலே தான் போகும். பட் நீங்கள் இன்னொரு கீபோர்டு வாங்கினீங்க அப்படின்னா 900 நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 950 ருபீஸ் போட்டிருக்காங்க. எப்போ இன்க்ரீஸ் ஆகும் எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது தெரியாது, அதை பேஸ்ட் ஆன் டிமாண்ட் பொறுத்து அது இன்க்ரீஸ் ஃப்ளோ ஆகலாம். ஃபைனலாக நான் கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் வந்து ஒரு நல்ல இதுவாக வேணும். நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுற ரொம்ப டஸ்ட் சேருது என்னோடய கீபோர்டு, நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு கீபோர்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீபோர்டு மவுஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களோட சாய்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிதான் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.